ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், சோசியல் மீடியாவில் மதுரை முத்து அவரோட தன் முதல் மனைவி இறந்து போயிட்டாங்க. 8வது ஆண்டு நினைவஞ்சலியை வந்து அவரோட சோசியல் மீடியா போஸ்ட் மூலமாக ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கன்வே பண்ணி ரொம்பவே வருத்தத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப கண்கலங்கி போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேசி கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன், வாங்க அவர் ட்ரால் பண்ணிக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை முத்து மதுரையை சேர்ந்தவர், அங்கே கள்ளக்குடி வட்டம் அரசம்பட்டி அப்படின்ற ஊரில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஒரு மேடை பேச்சு, அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டப் காமெடியெலாம் ரொம்பவே வந்து அருமையாக பண்ணிட்டுருக்கவே கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வந்து இந்த டெலிவிஷனுக்குள்ளே வர வேண்டிய தேவையை அதிகரிச்சது. அதுக்கப்புறம் அவர் டெலிவிஷனுக்குள்ளேயுமே வந்திருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் லேக்கா அப்படின்றவங்கள திருமணம் செய்துக்கிட்டாங்க. இவங்க செய்து கொண்ட கொஞ்ச நாள் கழித்து இவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தது அப்படின்னு தான் சொல்லணும். லேக்கா 2016வது ஆண்டு ஒரு கார் விபத்தில் பிப்ரவரி மாதம் உயிரிழந்துட்டாங்க. அந்த சோகம் எல்லாருக்குமே ரொம்பவே பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. ஏன்னா கொஞ்ச நாள் தான் ஆகி உடனே வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றதுனால அதை மதுரை முத்துவாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் ரொம்பவே அவர் வந்து வெக்ஸ் ஆகிட்டு இருந்தார். கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு 32 வயசு இருக்கும்போதே அவங்களோட மனைவி இறந்து போனதுனால தன்னோட மனைவியோட தோழி அதாவது தங்கச்சியே இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது தாரமாக வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க பேர் நீத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்தே இதுக்கு ஒரு பெரிய விமர்சனம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா வந்து மனைவி தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, மட்டும் இல்லாம நீங்க மனைவி இறந்த வெறும் அதே மாதத்துல இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு சொல்லி அப்போதுல இருந்தே வந்து மதுரை முத்துவ நிறைய பேர் வந்து கொஸ்டின் எழுப்பிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே அவர் பதில் சொல்லும் விதமா வந்து, எனக்கு வந்து இப்பதான் 32 வயது ஆகுது, எனக்கு வந்து 2 பிள்ளைகள் இப்பதான் பிறந்திருக்காங்க, அந்த 2 பிள்ளைகளுமே வந்து கிட்டத்தட்ட வந்து தாய் இல்லாம வளரக்கூடாது, அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபியூச்சரை வச்சு நான் ரொம்பவே பயந்துட்டு இருக்கேன், நானுமே வந்து ஏதோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க வந்து எப்படி வளருவாங்க அப்படின்னு சொல்லி பெரிய கவலைகளும் பயங்களும் எனக்கு இருக்கு, அதனால தான் நான் 2வது தாரமா வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மனைவி இறந்து வந்து இன்னையோட வந்து 8 வருடங்கள் ஆகிறது. அந்த போஸ்டரை அவர் வந்து அவங்களோட சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாருன்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த சோசியல் மீடியாவில் அவர் வந்து போஸ்டராக போட்டிருக்காரு, ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அவங்க மனைவி இருக்கும்போது எடுத்தது போல அந்த போஸ்டரை எடுத்து இப்போ அவர் போட்டிருக்காரு. போட்டு என்னோட முதல் மனைவி அப்படின்னு மென்ஷன் பண்ணியும், உங்களோட இறப்புக்கு நான் ரொம்பவே வந்து இப்போ வரைக்கும் நினச்சி வந்து கவலைப்பட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். 2016வது ஆண்டுலேருந்து என்னால் இன்னுமே வந்து மீண்டு வர முடியல, உங்களை வந்து நான் இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணி போட்டு ரொம்பவே கண் கலங்குற மாதிரி சில சில வார்த்தைகள்லாம் பதிவு பண்ணியிருந்தார். இதை பார்த்த ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அவருக்கு ஃபோன் பண்ணியும் அவர் மட்டும் இல்லாமல் அவரோட கமெண்ட் செக்ஷன்லையுமே வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ரொம்பவே வந்து கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து பெரிய உயரத்தில் இருக்கீங்க, அதுக்கான வாழ்த்துக்களை அங்கே தெரிவிச்சுக்கிறோம், ஆனால் நீங்கள் உங்கள் மனைவி நினச்சி வருத்தப்படுறீங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு போங்க, உங்கள் பசங்களுக்காக தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் 2வது மேரேஜை பண்ணிக்கிறேன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக நீங்கள் கஷ்டப்படாமல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு எல்லாருக்குமே ஆறுதலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அவரால் 2வது மேரேஜ் பண்ணிக்கிட்டாலுமே அவரோட முதல் மனைவியோட இறப்புலேருந்து அவரால் மீண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி அவர் வருட வருடம் இந்த மாதிரி போடுற போஸ்ட்களே நம்மளால் தெரிய வருது. ஸோ மதுரை முத்து எந்த அளவுக்கு அவங்க ஒய்ஃபை வந்து மிஸ் பண்ணுறாருன்னு சொல்லி நமக்கு இதுலேருந்து தெரியுது. நீங்கள் மறக்காமல் அவருக்கு வந்து ஆறுதலை தெரிவிச்சிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பளம் கைஸ், பை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.